Hey channel, welcome to my guys. Hey, welcome. Hi Makkale, இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் இது கிடையாதுல்ல ஓ சாரி துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு Yes. Survivor. Big Boss மாதிரி 18 contestant, ஒரு தனி தீவு எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. பட் பிக் பாஸில் வந்து ஒரே குடும்பமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தெரிவாங்க. பட் இதில் ரெண்டு குரூப்பாக பிரிச்சுட்டு அதில் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. பெரிய கண்டென்ட் எதுவும் இல்ல, பட் இருந்தாலும் கிடைச்ச ஒரு சில கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன். பட் இருந்தாலும் பிக் பாஸ் அவ்வளவு கண்டென்ட் கிடைக்குது, சர்வைவர் கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணமும் இந்த வீடியோல சொல்ற ஃபுல்லா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிதான் ஷோவே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப மதர் ஆஃப் ரியாலிட்டி ஷோ யாரு? நம்ம பிக் பாஸா இருக்குமோ? ஓகே, அப்ப இங்க ரெண்டு பேருக்கு கொலாபரேஷன் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? எந்த சேனல் ஒளிபரப்பாங்க? நம்ம ஊர் கலர் தமிழ் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு அவங்கள போடுவாங்களோ? பட் இட்ஸ் ஓகே, அதெல்லாம் நம்ம வேண்டாம். இதை யார் சொன்னார்களோ அவர்களுக்கும் இவை அனைத்தும் பொருந்தும். வை பிக் பாஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணாங்க, ப்ரொமோஷன் கிடைச்சிது. சர்வைவருக்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கல. வை அப்படிங்கும்போது பிக் பாஸ் கண்டென்ட் சூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தேவையான ஆட்கள் அந்த 18 பேரை சூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வைஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு ஒன் பை ஒன் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டு அட்வைஸ் பண்ணுற பெருசுகள் இருக்கும் கண்டிப்பாக. ரெண்டாவது கேட்டகரி கொளுத்தி போடுற கண்டிப்பாக 2-3 பேர் இருப்பாங்க. மூணாவது கேட்டகரி ஃபேஸ் தெரியாத ஒரு 4-5 மாடலுங்கிற பேரில் ஏதோ தெரியாத பர்சன் வச்சு ஓட்டுறோம் அப்படிங்கிற பேரில் கொண்டு வருவாங்க. நாலாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ் அவங்கள வச்சு உள்ள ஒரு 2-3 பேர் உள்ள போடுவாங்க. கடைசி கேட்டகரி அப்பாவை கேட்டகரிம்பாங்க. அது ஒரு 3 பேர் இருப்பாங்க, அது 2 பேர் ஆக்டராக இருப்பாங்க, ஒருத்தர் கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாத அப்பாவையாக இருக்கும். இதனால தான் கண்டென்ட் கிடைக்குது. அதனால ஏன் கண்டென்ட் ஃபஸ்ட் அப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டோரி லைன், அது ஸ்டோரி லைன் படி தான் போகும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ் வச்சு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கன்வே பண்ணி நமக்கு புரியும்ல, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக அப்புறம் யார் பிக்கப் லைன் கிடைக்குதோ அவனை வச்சு அப்படியே மூவ் பண்ணி ஃபுல் ஷோ முடிச்சிருவாங்க. இவ்வளோ கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஆனால் சர்வைவல் அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டெஸ்ட்டை வச்சு மட்டுமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் ஷோ அப்படியே போயிட்டுருக்குறங்காட்டிக்கு பெருசாக எதுவும் கிடைக்கிறதில்லை. ஏன்னா இங்கே ரூம்குள்ளே ஏசியில் உட்காந்துருக்காங்க, எங்கள் காட்டில் இயற்கை காற்றில் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கான்டெஸ்ட் எல்லாமே சூப்பராக நல்லா போயிட்டுருக்கு, அதனால தான் கண்டென்ட் எதுவும் கிடைக்கிறதில்ல. பட் இருந்தாலும் அப்பப்போ கண்டென்ட்டை கொளுத்தி போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, அது யார் நான் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம கண்ணாடி அக்கா. நானும் கண்ணாடி தானே ஓட்டிருக்கேன், பரவாயில்ல கண்ணாடி அக்கா. நான் இங்கே சைலண்ட்டாக இருக்க வரலையே. அவங்க இருக்காங்க, ஒவ்வொரு சட்டன் டைமில் கொளுத்தி கொளுத்தி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் கொளுத்தி போடும்போது கிடைக்கிற கண்டென்ட்டு தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். கண்டென்ட்டு பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னடா கண்டென்ட்டே ஒன்றும் இல்லைங்கிறேன், ஆனால் கான்டெஸ்ட்டை வச்சு நகருதுங்கிறேன், அப்புறம் எப்படி கண்டென்ட் கிடைக்காம போகும்? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டேவே ஒருத்தருக்கு நாக்கு தள்ளிடுச்சு. ஒரு கடல்குள்ளே நீந்திட்டு போயிட்டு ஒரு கப்பலில் ஃபுட்டெல்லாம் வச்சு அதில் எடுக்கணும். நாங்கள் அதில் நம்ம விக்ரந்த் கொஞ்சம் முன்னுரிமை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் விழுந்து சில கலவரங்களாக நடந்து என்னால் முடியல எனக்கு எப்படி தூக்கிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கான்டெஸ்ட் நடக்குது. காட்டுக்குள்ளனா இப்படி தான் இருக்குங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேயே புரிய வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரன் ஆகி போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அக்கா கம்முன்னு இருக்கிறதுல அப்பப்போ. ஸோ அது என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். என்னங்க விசித்திரமா இந்த மாதிரி கேள்விலாம் கேக்குறாங்க. கீழே விழுந்தா சிரிச்சிருக்காங்க அப்படின்னு. கீழே விழுந்தா ஒரு மனுஷன் சிரிக்கிறது இயல்பு, ஏன்னா எல்லாருமே பரிதாபப்படுவோம்னு சொல்ல முடியாதுல்ல, இயல்பு சிரிக்கிறதானே.
ஆனால் இந்த மூஞ்சி எப்போ பாரு ஏதோ ஒரு பிரச்சனை எழுத்துட்டே இருக்குதுங்க. ஏன்டா டவுன் பண்ணுறாங்கிறாங்க, என்ன அலோனில் விட்டுட்டேங்கிறாங்க, என்ன எதுவுமே பண்ணலங்கிறாங்க. நீ ஒன்று தான் அங்கே தனியாக இருக்குன்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாருமே ஒரு ஒரு சட்டன் கேட்டகரி. என்னதான் அவங்க ஒரு நல்ல ஒரு மூவி ஹிட் மூவி கொடுத்து அவங்க ஒரு ஃபேமஸான இடத்துல இல்லை, அப்படி இருந்திருந்தா அவங்க கண்டிப்பாக இந்த ஷோக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரு சட்டன் ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க தான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா நீ போய் அங்க என்ன பண்றனா, ஒவ்வொரு செகண்டும் சண்டை கட்டிக்கிட்டு என்ன லோன்ல விட்டுட்டாங்க, நான் எது சொன்னாலும் தப்பு பண்ணிட்டாங்க, இப்படியே சொல்லிட்டு தெரியல. என்னதான் உன் பிரச்சனை? நானே விசித்திரமான ஆளு, ஏன்டா விசித்திரமான கேள்வி கேளுங்க. லீடர் குவாலிட்டி செலக்ட் பண்ணுறேன், அதுக்கேமா உட்காந்து சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். லீடருங்கிறது சப்போர்ட் என்கரேஜ் மட்டும் கிடையாது, அந்த டீமை பில்ட் பண்ணி கோஆர்டினேட்டாக கூட்டிகிட்டு போய் வர்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி மற்றும் சில இதர விஷயங்களாக சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த டீமுக்காக சப்போர்ட்டிவாக நிற்கிறதா டீம் லீடர். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்காது, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமாக பேசு. சேரப் பண்ணி உன்னால் முடியும், உன்னால் எல்லாம் பண்ண முடியுதுன்றது லீடர் ஆக முடியாது. சாதாரண ஒரு ஆடியன்ஸ் கூட பண்ணுற விஷயம் தான் அது. லீடருங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாமே இருக்கணும். கட் ஆஃப் ஆன் சுச்சுவேஷனில் டிசிஷன் எடுக்கணும். இது எதுவுமே தெரியாமல் எனக்கு வாய் திறமை இருக்குது, அதனால தான் அந்த ஷோக்கே வந்திருக்குன்னு பெருமை அடிச்சு தெரியுதுல. என்ன ஒரு பிரச்சனை? ஒருத்தர் வந்து ஒரு ஆப்போசிட்ஸ் சொல்ல வர்றாங்கன்னா நீ வழி விடணுமா? ஆனால் அது வாட்டு கத்திக்கிட்டு இருக்கு. இருங்க கொஞ்சம் இருங்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு ஜூலி மாதிரி ஒரு கேரக்டர் இருந்து கூட இந்த சோழையா கண்டென்ட் கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் இந்த டீம் தான். ஏன்னா அவங்க சொல்றதை இக்னோர் பண்ணிட்டு ஒதுக்கி விட்டுறாங்க, அதனாலயே நம்ம கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. அத்தாலே எப்படி ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். யார முறைக்கிற எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே. இன்னும் சீரியல் கணக்க நின்னுட்டு கண்ணுல அப்பாவை கோச்சிட்டு போயிட்டாரு. சப்ப காரணத்தை கட்டிட்டு இருக்கீங்க, அதாவது சொன்ன சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸ் மறுபடியும் நம்ம புண்படுத்த கூடாது. இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது, நம்ம மைண்டு சும்மா இருக்காது. இது மூலியமா ஒரு சின்ன ஒரு கற்பனை. என் மச்சான் என்னைக்குமே நம்ம மச்சான் கூப்பிட மாட்டான், ஏ பண்ணாட அப்படின்னு தான் கூப்பிடுவான். இல்ல பரதேசி பண்ணி என்ன கருமோ கெட்ட வார்த்தை கூட ஒரு சில டைம் வரும், அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு டைம் நானும் என் ஃப்ரெண்டு ஒயின் ஷாப் போனோமா, அங்க ஒரு கோட்டர் வாங்கிட்டு வந்து உட்காந்தோம். கோட்டர் வாங்கிட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் தண்ணி அதிகமாக ஊத்துற நினைச்சுக்கிட்டு ஏய் மிக்சிங் கரெக்டா பண்றா அப்படின்னா, அப்ப எனக்கு டக்குன்னு இதாயிருச்சு, இந்தா நீயே மிக்ஸ் பண்ணு கொடுத்துட்டேன். ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு மொத்த சரக்கு எடுத்து ராவா அடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு மக்களே, ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க.
ஒரு மனுஷன் ஜித் வா சூப்பர் ஒரு லுங்கி எடுத்துட்டு போனன்னு ஒரு பெருமையா சொன்னாரு. Giving the rains அந்த லுங்கி பல டைம்ல யூஸ் ஆகுது. எஸ் பல டைம் பல விதத்துல யூஸ் ஆகுது. நாங்கெல்லாம் லுங்கி எடுத்துட்டு போட்டு போனோம்னா டக்குன்னு கோட்டர் வாங்கிட்டு வைக்கிற பாக்கெட்லாம் லுங்கியில போட்டு டக்குனு மடிச்சு எடுத்து வந்துருவோம். ஒரு சைடி சாங்க போல அதே மாதிரிதான் லுங்கி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். போத்தி படுத்துக்கலாம், சுத்தி படுத்துக்கலாம், துண்டா துவட்டிக்கலாம். மல்டி பர்பஸ் ஆஃப் லுங்கிஸ். வி ஆர் நோ பேச்சுலர்ஸ், வி ஆர் நோ த லுங்கிஸ் பர்பஸ். மூணு வகை ஆங்கிள், ஆறு வகை உயரம்னு 18 வகையா மாத்தி மாத்தி பயன்படுத்தும். பட் காட்டுக்குள்ள போய் லுங்கி போடுறீங்களே அது யூஸ்ஃபுல்லா? பாம்பு வருங்கிறீங்க, பள்ளி வருங்கிறீங்க, தேழு வருங்கிறீங்க, லுங்கி கிராஸ் ஆகி போய் என்ன ஆகிறது? நமது பெருமையை ஆப்பிரிக்க தீவு வரைக்கும் எடுத்துன்ற நமது அம்ஜித் தலைவருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். பெருமையா ஹட்ஸ் ஆஃப் டு யூ, ஹட்ஸ் ஆஃப் டு யூ. என்ன ப்ரோ டக்குன்னு ஒரு சோவை கலாச்சிட்டீங்க, அப்ப நாங்களே எதுக்கு இருக்கிறோம்? நீங்கள் நீங்களே கலாச்சிட்டீங்க, அப்ப நாங்களே எதுக்கு இருக்கிறோம் சொல்லுங்க. எஸ் குரூப்பிசம், குரூப்பிசம், குரூப்பிசம். இந்த குரூப்பிசம் வேர்டை ஏதோ இடத்துல கேட்டிருக்கேன். அது பிக் பாஸ் சொன்ன வார்த்தை தானே? குரூப்பிசம் இருக்கு. என்ன வந்து எல்லாரும் சேர்ந்து காணறோம் கண்டுபிடிச்சீங்க இல்லையா? ஆமா சூப்பர். எப்ப கண்டுபிடிச்சீங்க? இதம்மா நெசமாலுமே அந்த பிக் பாஸ் அதை பார்த்துட்டு வந்துட்டாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே மட்டும்தான் தின்னுட்டு தூங்கிட்டு வாயில் வட சுட்டுட்டு அப்புறம் கான்டெஸ்ட்டுங்கிற பேரில் டான்ஸ் ஆடுறது, ஓடுறது, ஒடியாடுறது, சிரிக்கிறது, மாறு வேச போட்டி, இந்த கருமத்தெல்லாம் பண்ணிட்டு தெரியுவாங்க. எனக்கு நல்லா வரதும் வேண்டாம். அந்த ஷோவை பார்த்துட்டு வந்துட்டு இந்த அம்மா இங்கே இந்த ஆட்டம் போடு, அது உண்மை பார்த்தாலே தெரியுது, எல்லாருக்குமே புரியுது. இவங்க பகிரங்கமாக ஒரு எபிசோட்லேயே சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா அந்த பாஸ்ல ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் வாட்சிங். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியே, ஒரு ரெண்டு மூணு சேனல்லாம் பிக் பாஸ் சர்வைவான்னு போட்டு தள்ளுறானுங்க. நம்ம சேனல் ஏதாவது பண்ணுமே, என்ன பண்றது என்ன பண்றது? நிறைய பேருக்கு வர சொல்லியிருந்தேன் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு, எப்போ வந்திருக்கான்னு தெரியலையே. உட்கார் மேயே, கமின் கமின். ஆ உட்காருங்க. சின்ன அவங்களுக்கு சமையல், இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, படுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, இந்த மாதிரி பெட்ரூம் அதெல்லாம் வேணும். நாளுக்கு நாள் ரூம் அவ்வளோ சின்ன ரூம்லேயே போதுமா? ஹாலாக இருக்கலாம், கிச்சனாக இருக்கலாம், இல்லை வெறும் டேபிள் மட்டும் இருக்கலாம், இல்லை புல்வெளி இருக்கலாம். வாட்டர் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சார். ஓ சூப்பராக இருக்குது, செம்ம சின்ன பட்ஜெட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது சார். ஸ்கிரிப்ட்டு சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள் அப்புறம் பார்க்கலாம். ஆமாம் சார், ஜஸ்ட் சின்ன பட்ஜெட்டில் நம்ம பண்ணிக்கலாம் சார், சூப்பராக இருக்கும், நல்லா ட்ரெண்டிங்லேயும் போகும் சார். 30 நிமிஷம் நச்சுன்னு எடுத்துடலாம் சார். ஓகே கூப்பிட்டு பார்க்குறேன். அப்படியே ஓகே ஓகே ஓகே
வீடியோட எண்டிங் செஷனுக்கு வந்துட்டோம். எஸ் சர்வைவ் ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. பட் பிக் பாஸ் எல்லாம் ரீச் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணணும். பட் இட்ஸ் அ குட் ஷோ. என்னோட ஃபீஸ் பார்க்குறோம், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பெருசாக ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல ஷோ, ஃபாதர் ஆஃப் ஒரு ஃபாதர் ஆஃப் ரியாலிட்டி ஷோன்னு சொல்லும் போதே ஒரு ஃபாதருக்குண்டான மரியாதை அப்படியே சொல்லிடுறாங்க. ஃபாதர் ஆஃப் ரியாலிட்டி ஷோ தான் அப்படி இருக்குது. குறைஞ்சி பேசிட்டு ஃபாதர் ஆஃப் ரியாலிட்டி ஷோக்கே வருவோம். எங்களா ஒரு நல்ல விஷயம் தான், இன்னும் கண்டென்ட் பெருசாக கிடைக்கல. கிடைச்சதுன்னா போடாமல் இருக்க மாட்டோம். கண்டென்ட்டு இல்லாமையும் கூட ஒரு வீடியோ கிரியேட் பண்ண முடியுதுன்னா அது யாருனால அப்படின்னா நம்ம கண்ணாடி அக்கானால மட்டும்தான். பொருளி பேசுற சோவை ஹிட் அடி வைக்கிறோம், நல்லா இருக்கிற சோவை அவனை கண்டுக்க மாட்டேங்கிறோம். இல்ல கேவலமான பிரிவுகள் நம்ம. பட் இட்ஸ் ஓகே, நம்ம அதை பத்தி பெருசா பேச தேவையில்லை. சப்ஸ்கிரைப் டு YJ Loki. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டென்ட்டே இல்லைனாலும் கண்டென்ட் எடுத்து போட்டு செமையாக இருக்க ஒரே சேனல் யூடியூப்ல YJ Loki மட்டும்தான் அப்படிங்கிற பெருமையை தெரிவித்துக்கொண்டு லைக் கமெண்ட் ஷேர் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதை விட நல்ல கண்டென்ட், இதை விட நல்ல ஷோவோட நான் உங்களை நேரடியாக மீட் பண்ண டெய்லி வந்துட்டே இருப்போம். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. You can reach soon. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் YJ Loki.